இதயம் விஷஸ் யூ எ வெரி ஹாப்பி நியூ இயர். இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. திருச்சி ஏர்போர்ட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நவீன முனையம் உட்பட தமிழகத்தில் 20 புதிய திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். சில திட்டங்களின் பணிகள் முடிந்து செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. சில திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. 20 திட்டங்களின் மொத்த மதிப்பு 20,140 கோடி ரூபாய். 20,140 கோடி ரூபாய் மதிப்பிலான 20 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் தொடங்கி வைத்தும் நாட்டுக்கு அர்ப்பணிக்குமாறும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். We now request our honorable Prime Minister திரு நரேந்திர மோடி ஜி to inaugurate, lay the foundation stone and dedicate 20 projects worth ₹20,140 crores on behalf of the Ministry of Civil Aviation, Ministry of Road Transport and Highways, Ministry of Ports, Shipping and Waterways, Ministry of Petroleum and Natural Gas and Department of Atomic Energy and Ministry of Railways. மாமல்லபுரத்தின் உலக பாரம்பரிய தலங்களுக்கு சிறந்த இணைப்பை வழங்கும் சென்னை வள்ளூரில் அமைந்துள்ள கிராஸ் ரூட் டெர்மினலுக்கான IOCL-இன் பெட்ரோலியம், எண்ணெய் மற்றும் லூப்ரிகன்ஸ் பைப்லைன்கள் தமிழ்நாடு மற்றும் அதன் அருகாமையில் உள்ள பகுதிகளுக்கு பெட்ரோலிய பொருட்களின் தேவையை பூர்த்தி செய்யும். கெயில் நிறுவனத்தின் கொச்சி கூட்டநாடு பெங்களூரு மங்களூரு பைப்லைனின் 294 கிலோமீட்டர் இயற்கை எரிவாயு குழாய், கிருஷ்ணகிரியிலிருந்து கோயம்புத்தூர் வரையிலான பகுதி தொழிற்சாலைகளுக்கு உள்நாட்டு எரிவாயு கிடைப்பதை உறுதி செய்யும். 16 திட்டங்களின் தொடக்கம் மற்றும் தேசத்திற்கு அர்ப்பணிப்பு. 75,000 சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய ஒருங்கிணைந்த முனைய கட்டிடம் ஆண்டுக்கு 45 லட்சம் பயணிகளுக்கு சேவை செய்யும். NH 536 காரைக்குடி ராமநாதபுரம் பிரிவின் இருவழி பாதை இப்பகுதியில் உள்ள பழமையான கோயில்களுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு பயண நேரத்தை குறைக்கும். NH 785 செட்டிக்குளம் நத்தம் பகுதியின் 4 வழி பாதை மதுரை துவரங்குறிச்சி மற்றும் திருச்சி இடையே குறுகிய தூர வழிப்பயணத்தை வகுக்கும். 381 திருச்சி கல்லகம் பகுதியின் 4 வழி பாதை NH 81 திருச்சி கல்லகம் பகுதியின் 4 வழி பாதை, NH 81 கல்லகம் மீன் சுருட்டி பகுதியின் 4 மற்றும் 2 வழி பாதை இப்பிராந்தியத்திற்கு தடையற்ற இணைப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. NH 179A சேலம் திருப்பத்தூர் வாணியம்பாடி சாலையின் 36 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரையிலான 4 வழி சாலை இப்பகுதி விவசாயிகளுக்கு பயனளிக்கும். IOCL-இன் செங்கல்பட்டு ராமநாதபுரம் பிரிவின் 488 கிலோமீட்டர் நீளமுள்ள இயற்கை எரிவாயு குழாய் சுத்தமான எரிசக்தி ஆற்றலை உறுதி செய்யும். HPCL-இன் 697 கிலோமீட்டர் நீளமுள்ள விஜயவாடா தர்மபுரி மல்டி ப்ராடக்ட் பெட்ரோலியம் பைப்லைன் தமிழ்நாட்டின் வடபகுதிகளுக்கு பெட்ரோலிய பொருட்களை சிறப்பாக கிடைக்க வழிவகுக்கும். ஆசனூரில் IOCL நிறுவனத்தின் புதிய பைப்லைன் டெர்மினல் திறப்பு விழா. IGCAR கல்பாக்கத்தின் விரைவு அணு உலை எரிபொருள் மறுசுழற்சி ஆலை குறைந்த விலையில் அணுசக்தி கிடைப்பதை உறுதி செய்யும். ஆட்டோமொபைல் ஏற்றுமதி இறக்குமதி முனையம் 2 மற்றும் கேபிட்டல் ட்ரெட்ஜிங் கட்டம் 5 ஆகியவற்றுடன் ஜெனரல் கார்கோ பர்த் 2 செயல்படுவதை காமராஜர் துறைமுகத்தின் திறனை 57.44 MTPA உயர்த்தும். நவீன வசதிகளுடன் எதிர்காலத்திற்கான ஆயத்த கல்விக்காக NIT திருச்சிராப்பள்ளியின் பல மாடிகள் கொண்ட அமிதீஸ்ட் விடுதி 1.2 லட்சம் சதுர அடியில் கட்டப்பட்டுள்ளது. 217 கிலோமீட்டருக்கான திருச்சிராப்பள்ளி விருதுநகர் மின்மயமாக்கல் திட்டங்கள். சேலம் மேக்னசைட் JN ஓமலூர் மேட்டூர் அணை பகுதி திட்டத்தில் 41 கிலோமீட்டர் நீளமுள்ள ரயில் இரட்டிப்பு பணியை செயல்படுத்துவது தொழிற்சாலைகளுக்கு எஃகு, இரும்பு மற்றும் நிலக்கரியின் போக்குவரத்தை எளிதாக்கும். விருதுநகர் தென்காசி இடையே 122 கிலோமீட்டர் மின்மயமாக்கல். செங்கோட்டை திருநெல்வேலி வரை 141 கிலோமீட்டர் தூரம் மின்மயமாக்கப்படுவதால் கார்பன் உமிழ்வு குறையும். 160 கிலோமீட்டர் நீளமுள்ள மதுரை தூத்துக்குடி இருவழி திட்ட இயக்கத்திறனை மேம்படுத்தி தமிழ்நாட்டில் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தை எளிதாக்கும். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தொடங்கி வைத்த திட்டங்கள் தொடர்பான காணொளியை இப்போது பார்க்கலாம். A short video of the project will be played now. புதிய இந்தியா வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான மாற்றமான பயணத்தை தொடங்கியுள்ளது. வலுவான உள்நாட்டு தேவை, வலுவான பொது உள்கட்டமைப்பு, முதலீடு மற்றும் எப்போதும் வலுப்பெறும் நிதித்துறை ஆகியவை இந்த வளர்ச்சியின் குறிப்பிடத்தக்க அம்சமாகும். மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடியின் ஆற்றல் மிக்க தலைமை நாடு முழுவதும் உள்கட்டமைப்பு மற்றும் இணைப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது. ஆனே வாலே பத்தி சால் பாரத் கே லியே
इस शताब्दी के सबसे महत्वपूर्ण 25 साल है। इन 25 वर्षों में हमें अपने इस भारत को समृद्ध बनाना है, हमारे भारत को विकसित बनाना है। சிவில் விமான போக்குவரத்து, ரயில்வே, நெடுஞ்சாலைகள், எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு, அணுசக்தி, கப்பல் மற்றும் துறைமுகங்கள் மற்றும் கல்வி ஆகிய துறைகளில் இந்தியா புரட்சிகரமான முன்னேற்றத்தை கண்டுள்ளது. இது புதிய வேலைவாய்ப்பு வழிகள் மற்றும் நாட்டின் முழுமையான வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. தமிழகத்திற்கு 20 உள்கட்டமைப்பு திட்டங்கள் பரிசாக அளிக்கப்பட்டு வருகிறது. 20,140 கோடிகள் பிராந்தியத்தின் வளர்ச்சி நிலப்பரப்பை மாற்றும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 16,000 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. 4,100 கோடி அதிகரித்து வரும் பயணிகளின் தேவையை பூர்த்தி செய்யவும் சிறந்த விமான இணைப்பை வழங்கவும் தமிழகத்தின் சுற்றுலா, வணிகம், சுகாதாரம் மற்றும் கல்வித்துறைகளை மேம்படுத்தவும் திருச்சிராப்பள்ளி சர்வதேச விமான நிலையத்தின் புதிய ஒருங்கிணைந்த முனைய கட்டடம் இன்று திறக்கப்படுகிறது. 1,112 கோடி ரூபாய் செலவில் இந்த முனையம் கட்டப்பட்டுள்ளது. இந்த முனையம் ஆண்டுக்கு 45 லட்சம் பயணிகளுக்கு சேவை செய்யும் திறன் கொண்டது மற்றும் பயணிகளின் வசதிக்காக நவீன வசதிகளுடன் உள்ளது. 60 செக்இன் கவுண்டர்கள், 44 புறப்பாடு மற்றும் வருகை குடியேற்ற கவுண்டர்கள் பயணிகளின் விரைவான மற்றும் சீரான போக்குவரத்தை உறுதி செய்யும் அதே வேளையில் முனையத்தில் உள்ள நவீன ஓய்வறைகள் வசதியை மேம்படுத்தும். புதிய ஏப்ரன், ஏர்பஸ் 321 வகை விமானங்களுக்கு இடமளிக்கும் வகையில் விமான நிறுத்தும் திறனை 8 முதல் 19 வரை அதிகரிக்கும். இதனால் விமான நிலையத்தின் செயல்பாட்டு திறன் அதிகரிக்கும். முனைய வடிவமைப்பு திருச்சி கலாச்சார பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும். பாரம்பரியம் மற்றும் சமகால கட்டிடக்கலை கூறுகளின் இணக்கமான கலவையாகும். மல்டி மாடல் இணைப்பை அதிகரிக்கும் முயற்சியில் அரசு நாடு முழுவதும் ரயில்வே நெடுஞ்சாலை துறைமுகங்களை இந்தியா வேகமாக மேம்படுத்தி வருகிறது. தமிழக மக்கள் பயன்பெறும் வகையில் 2,917 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 பெரிய திட்டங்களை ரயில்வே நிறைவேற்றி உள்ளது என்பது தெளிவாகிறது. இந்த திட்டங்களில் சேலம் மேக்னசைட் சந்திப்பு, ஓமலூர் மேட்டூர் அணை இரட்டிப்பு, மதுரை தூத்துக்குடி இரட்டிப்பு மற்றும் திருச்சிராப்பள்ளி விருதுநகர் மின்மயமாக்கல், விருதுநகர் தென்காசி சந்திப்பு மற்றும் செங்கோட்டை தென்காசி திருநெல்வேலி திருச்செந்தூர் ஆகியவை தென் தமிழக மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் மற்றும் கரியமில வாயுவை குறைக்கும் பரந்த நோக்கத்துடன் இணையும். தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் ரூபாய் 4,876 கோடி தேசத்திற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. இதில் தேசிய நெடுஞ்சாலை 81 திருச்சி கல்லகம் பகுதியின் 4 வழிப்பாதை மற்றும் NH 81 கல்லகம் மீன் சுருட்டி பிரிவின் 4 வழிப்பாதையும் அடங்கும். NH 785 செட்டிக்குளம் நத்தம் பிரிவு 4 வழிப்பாதை, காரைக்குடி ராமநாதபுரம் NH 536 2 வழிப்பாதை, சேலம் திருப்பத்தூர் வாணியம்பாடி சாலையின் NH 179A 36 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை 4 வழி சாலை மற்றும் முகையனூர் மரக்காணம் 4 வழி சாலைக்கு அடிக்கல் 1,116 கோடி செலவில் NH 332A பிரிவும் போடப்படுகிறது. சென்னை காமராஜர் போர்ட் லிமிடெடின் ஜெனரல் கார்கோ பர்த் 2 மற்றும் கேபிட்டல் ட்ரெஜிங் கட்டம் 5 திறப்பு விழா ரூபாய் 341 கோடி செலவில் கட்டப்பட்ட துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை 57.44 MTPA உயர்த்தும். உலகின் மிக வேகமாக வளரும் எரிசக்தி சந்தைகளில் இந்தியாவும் ஒன்று. அதிகரித்து வரும் தேவையை சமாளிக்க 488 கிலோமீட்டர் இயற்கை எரிவாயு குழாய் ரூபாய் 2,793 கோடி மதிப்பீட்டில் செங்கல்பட்டு முதல் சாயல்குடி வரை ஆசனூரில் புதிய பைப்லைன் முனையம் திறக்கப்படுகிறது. 3,072 கோடி மதிப்பிலான 697 கிலோமீட்டர் விஜயவாடா தர்மபுரி மல்டி ப்ராடக்ட் பெட்ரோலியம் குழாய் இன்றுடன் நிறைவடைகிறது. இது சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார மைல்கல்லாக நிற்கிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து கோயம்புத்தூர் வரையிலான இயற்கை எரிவாயு குழாய் திட்டத்திற்கு 2,187 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், சென்னை வள்ளூர் முனையத்திற்கு பொது வழித்தடத்தில் ரூபாய் 829 கோடி செலவில் குழாய் பதிக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. இந்திய விஞ்ஞானிகளால் வடிவமைக்கப்பட்ட கல்பாக்கத்தில் உள்ள டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபாஸ்ட் ரியாக்டர் எரிபொருள் மறுசுழற்சி ஆலை ஆத்ம நிர்பார் பாரதத்தின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இத்திட்டம் 400 கோடி ரூபாய் செலவில் நிறைவு பெற்றது. நாட்டில் உள்ள யுரேனியம் மற்றும் தோரியம் இருப்புகளின் முழு திறனையும் உணர்ந்து மக்களுக்கு மலிவு விலையில் அணுசக்தி கிடைப்பதை உறுதி செய்யும். கல்வியும் உயர்கிறது. திருச்சிராப்பள்ளி தேசிய நிறுவனத்தில் ரூபாய் 41 கோடியில் உருவாக்கப்பட்ட 506 படுக்கைகள் கொண்ட ஆண்கள் விடுதி இளைஞர் நலனுக்காக அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தும் வகையில் இன்று திறக்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையின் கீழ் இத்திட்டங்கள் வெறும் மைல் கற்களாக மட்டும் இல்லாமல்
தமிழ்நாடு தென்னிந்தியா மற்றும் இந்தியாவை முன்பெப்போதும் இல்லாத அளவுக்கு வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு உயர்த்தும்,